தீபாவளிங்கிற பண்டிகை வந்து ஹலோ தீபாவளி பண்டிகைங்கிறது நமது இந்துக்களுடைய இந்து சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகையை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, நரகாசுரனை மகாவிஷ்ணு அழித்ததுக்காக அதோடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இதை கொண்டாடும் விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், விடிய காலத்தால் அதை இது வந்து சதுர்த்தி தினத்தில் கொண்டாடுறது. நரக சதுர்த்தி அப்படிங்கிற விதத்தில் நரகாசுரனை வதம் பண்ணதுனால இதுக்கு நரக சதுர்த்தி அப்படின்ற பேர். எப்போதுமே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சாக்கா, எண்ணெய் தேய்ச்சி குளித்தாக்கா வெந்நீரில் குளிக்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் நம்ம விடிய காலத்தால் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன்றேகால் நாழிக்கு முன்னாடி வெந்நீரில் எண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் தான் குளிக்கணும். அதான் சாஸ்திரம். வெந்நீரில் குளிச்சுட்டு நம்ம நார்மலாக என்ன கேட்குறோன்னா, கங்கா ஸ்நானம் ஆயிடுதா அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா அன்றைக்கி வந்து காவேரியில் கங்கையே வந்து ஒரு மாதம் பூரா, துலா மாதம் பூரா இருக்கா, அதாவது ஐப்பசி மாதம் பூரா கங்காதேவி தன்னுடைய பாவங்களை எல்லோரும் வந்து இங்கே என்ன என் மேலே கழிக்கிறாளே, நான் எங்கே போய் என் பாவத்தை கழிப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்கும்போது, சாட்சாத் மகாவிஷ்ணு சொல்கிறார், கங்காதேவி நீ என்ன பண்ணுற, காவேரியில் போய் ஒரு மாதத்துக்கு நீ போய் கலந்துரு அப்படின்ற மானசீகமாக காவேரி இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரியில் கங்கை வந்து கலந்துடுறது அப்படிங்கிற ஐதீகத்தில் ஒவ்வொரு மாதம் இந்த துலாக்க மாதம் மாத்திரம் ஒரு மாதம் பூரா காவேரி ஜலத்தை எடுத்துன்னு வந்து தான் ரங்கநாதருக்கு துலா மாதத்தில் அபிஷேகம் நடக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த துலா மாதத்தில் காவேரியில் போய் குளிக்கிற வழக்கம். இந்த துலா ஸ்தானத்துக்கு ரொம்ப மகிமை உண்டு. அதனால தான் கங்கா ஸ்தானம் ஆயிடுத்தான்னு கேட்பா, கங்காவில் குளித்த ஒரு பலன் கிடைக்கும். இது நம்ம விடிகார்த்தால் இந்த கங்காவோட குளித்தேன் அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம குளிச்சிட வேண்டியது. கங்கா யமுனா காவேரி சிந்து காவேரி நர்மதே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தீர்த்தத்தை குளிச்சிட வேண்டியது. கங்கா ஸ்நானம் குளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்லிவிட்டு வெந்நீரில் தான் குளிக்கணும். இதமான வெந்நீரில் குளிச்சுவிட்டு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுவிட்டு வெந்நீரில் தான் குளிச்சுட்டு வெளில வரணும். அன்றைக்கி புத்தாடை முடிஞ்சு இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக நம்ம புத்தாடை குளிச்சுட்டு பெருமாள் சன்னதியில் வச்சு மஞ்சள் குங்குமத்தை தடவி அவள் எதா சக்திக்கு என்ன புத்தாடைகள் கிடைக்கிறதோ அதை கடித்து புத்தாடையை உடுத்துண்டு இனிப்பு பலகாரத்தை வெதுக்காக சாப்பிட்றோம்னாக்க நம்ம இனிப்பு நம்ம இனிப்பாக இருக்கோங்கிறதுக்காக இல்லை, நரகாசுரனை பெருமாள் வதம் பண்ணார் அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் இனிப்புகளை சமர்ப்பிக்கணும். நம்ம வாழ்க்கையை இனிப்பாக அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால நம்மளால் என்ன பட்சணங்கள் பண்ண முடியுறதோ, இனிப்பு பட்சணங்கள் அப்படின்னாக்கா மெயினாக என்ன எடுத்துக்கிறோன்னா மைசூர் பாக்கு, லட்டு, அல்வா, கேசரி, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, இதெல்லாம் முக்கியமானது. இதை தவிர அவ்வாவாளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யலாம். இதை தவிர என்ன வேணாலும் அவர் லட்டுங்கிறது முக்கியமானது, குலாப் ஜாமுன் முக்கியமாக, ஜாங்கிரி அது முக்கியமானது. இதை தவிர அவ்வாவாளுக்கு இதை தவிர வேறு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை தவிர காரத்துலேயும் வேறு பகோடா, மிக்சர், பாதுஷா அது மாதிரி வேணும் செய்யணும். பாதுஷாவும் இனிப்பில் சேர்ந்தது தான். இது எல்லாமே நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆராதனமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையும் நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பித்த உணவை நம்ம சாப்பிட்றதாக ஐதீகம். இதுக்காக தான் புத்தாடை புதன பண்ண இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏன் இந்த பட்டாசுலாம் வெடித்து கொடுத்துறா அப்படின்னாக்கா, இது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது பிற்காலத்தில் நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு நரகாசுரனை வதம் பண்ணதுனால அந்த இது மகிழ்ச்சியை கொண்டாடுறதுனால ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு காமிக்கப்பதற்காக நாம் பட்டாசு இதெல்லாம் வெடித்து கொண்டாடுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இதோட நிகழ்வு என்னன்னாக்க, நரகாசுரனை வதம் பண்ணத ஒரு நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம், வேறு ஒன்றும் இதை ஒரு குறிப்பிட்டு சொல்வது இதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு தொடர்ந்து இதை கொண்டாடணுமா எப்படி சொல்கிறீங்க, தொடர்ந்து இதே போல் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க? இது வந்து தொடர்ந்து நடப்பதனால் நம்மளுடைய உடலும் உள்ளமும் உற்சாகம் அடைகிறது, நம்மளுடைய சனாதன தர்மம் செழித்து வழங்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு வருடமும் நம்மளால் முடிந்த அளவு இந்த தொடர்ந்து இதை செய்வதனால் நம்மளுடைய குடும்ப செழித்து வளரும் என்பது எந்த வித ஐயமும் கிடையாது. என்னுடைய பெயர் பாஷ்யம் வாசுதேவன்.